அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமும் எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கு என்ன கூட்டி வர, யாரு யார் சொன்னது? அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்காரதான் தம்பி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நடக்கிறது தான். இது இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவரை அவர் ஒரு விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமா நீ இதை சொன்ன, நீ இதை பேசின, பேசுவாரா? கைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு வந்து அவங்க போராட்டத்துக்கு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கையை ஏற்று அதை ஆவணம் செய்யணும். அதான் அரசு அதில் கவனத்தில் எடுக்கணும். எல்லாரையும் போராட வீதிக்கு இறக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லாட்சி கொடுக்குறோம்லாம் பேசிக்கூடாது. இது திராவிட மாடல் ஆட்சியெலாம் பேசிக்கூடாது. அது வேடிக்கையானது. அங்கே பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடுறான், இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. தெருவெங்கும் போராட்டம் இருக்குது, அரசுக்கு எதிராக, அரசு நிர்வாகத்துக்கு எதிராக. ஆனால் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம், நம்பர் ஒன்னா நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் வீண் பெருமை தானே. நேரில் வந்து தம்பி ராஜவன் நாகராஜனோ அல்லது தம்பி மாதேஷோ என்கிட்ட கூட்டிட்டு வாங்க. ரெண்டு பேருமே வைக்கிறவங்க, நான் இருக்கேன், என்ன பேச சொல்லிருங்க. நீங்க அவர்கிட்ட தம்பி கேட்கணும். தம்பி நான் ரெண்டு அடி அடிச்சா, ரெண்டு அடி அடிச்சா போய் சரணடைஞ்சு ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்ற ஆளா நானு? சிக்கப்பாதில்ல. அதெல்லாம் இதெல்லாம் கண்டுகூடாது தம்பி. இது ஒரு அவதூறு, இதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பேசப்பட்டது அதெல்லாம் போய் பேசிருக்காரு. துளியும் உண்மை இல்லாத போய் வருத்தப்பட்டு பேசிட்டு வேண்டியது இல்லை. சரி போப்பா, பேசிட்டு பார்ப்பேன். அதனால இல்லை, அதனால தான் இப்போ செய்யணும். இருந்திருக்கணும் முதல்ல. நீங்கள் எங்களுக்கு எந்த அரசியல் அங்கீகாரமோ அதிகார பகிர்வோ எங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் குறிப்பாக ஆதி தமிழ்குடி தொல்குடி வந்து குறவர் தான், அதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாம் வரோம். இப்போ அதில் இப்போ இங்கே பெருமொழியாளர்களுக்கு இருக்கிற இப்போ அரசியல் பாதுகாப்பு அங்கீகாரம் கூட ஆதி தமிழ்குடிகளான வண்ணார் குயவர், முடிதிருத்திரன் நாவிதர், இந்த மருத்துவர் குலம், எங்களுடைய தச்சர், இவங்களுக்கெல்லாம் ஒரு அரசியலும் இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நாங்கள் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் இப்போ நாங்கள் வந்த பிறகுதான் அவங்கள தேடி தேடி அவங்களுக்கு தேர்தலில் நிற்க வாய்ப்பு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சாதி சான்றிதழ் வாங்குறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ திருப்பத்தூரில் நாங்கள் போராடணும், போய் பெரிய அளவுக்கு போராடணும். 120 சான்றிதழ் ஆமாம், இப்போ போராடி பெற்றிருக்கிறோம். இப்போ அந்த அளவு அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து இருளர் போயர் இந்த மாதிரியான ஆதி தமிழ் குடிகளுக்கு வந்து ஒரு ஒன்றும் கிடையாது. எங்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை, அதனால் கல்வி கற்க முடியல. கல்வி கற்றாலும் வேலைக்கு போக முடியல, உயர்கல்வி கற்க முடியல. அப்போ அந்த மாதிரி இதில் அதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு அரண அரசியல் தேவைப்படுது. அதனால தான் இந்த தமிழ் பழங்குடியினர் பாதுகாப்பு பாசறைன்னு ஒன்று. நாங்கள் எங்களுக்கு படைப்பிரிவு இருக்குது. குருதிக்குடை பாசறை இருக்குது, கையூட்டு ஊழல் ஒழிப்பு பாசறை இருக்குது, உழவர் பாசறை இருக்குது, அதே மாதிரி எல்லாம் இருக்கிறது. அதில் இது இதுதான் நம்ம முதல்ல தொடங்கியிருக்கணும். ஆனால் இப்போ காலம் கடந்துட்டாலும் தொடங்குறோம் அந்த மக்களுக்கான பாதுகாப்பு. இப்போ வந்து நாம் போய் பங்கேற்று போராடினதுனால எங்களுக்கு குடிச்சான்றிதழ் கொடுக்குறாங்க. சாதி சான்றிதழ் 150 பேருக்காங்கன்னா கொடுத்தாங்க. இல்லைன்னா கண்டுக்கிறே மாட்டாங்க. போராடினதுலாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க தான். படிக்கிற பிள்ளைங்கள் பல 6-7 நாள் பட்டினி கிடந்து போராடி அப்புறம் நான் போய் பங்கேற்று அதை பெரிய அளவுக்கு அதை பிரச்சனையாக மாற்றி அதை எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. இப்போ ஒரு அடிப்படை வசதியை கூட பெற முடியாத நிலையில் நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கும்போது அதுக்கு இந்த அமைப்பு தேவைப்படுது. அதனால தான் இதை தொடரும். ஆமாம், 23ஆம் தேதி போராடுறோம். நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதன் மூலமாக அந்தமாரி தமிழக முதல்வர் சொல்ல விரும்புறது, இந்தக்காக நாங்கள் வந்து 35 ஆண்டுகளாக சட்ட போராட்ட அரசியல் செய்யலை. ஒரு சிறைக்கு மாற்றுவதற்கு நாங்கள் போராடல. ஒன்று நீங்கள் அதுக்கு எங்களை புழல்லே வச்சுருங்க. இப்போ அதுதான் நாங்கள் வச்சு போராட பண்ணுங்க, புழல்லே வச்சுருங்க. அதில் உங்களுக்கு ஒரு கடை இருக்குது, அங்கே விரும்பியதை வாங்கி சாப்பிட்டுக்கிற முடியும், நடைப்பயிற்சி பண்ணிக்கிற முடியும், அங்கிற வசதி இருக்குது, பெரிய இடம் இருக்குது. நீங்கள் ஒரே ஒரு சிறப்பு முகாம்னு பேரை வச்சுட்டீங்களே ஒழிய அது உண்மையிலே சித்திரவத முகாம். பேர் சிறப்புன்னு இருக்கும். அதான் நாங்கள் என்ன சொல்கிறோம், திருப்பி எங்கள் பிள்ளைகளை நீங்கள் 4 பேருமே வந்து புழல்லே அடைச்சிருங்க. அவங்க 2 பேரும் வேலூரில் இருந்தாங்களா, வேலூரில் அடைச்சிருங்க. உங்களால் விடுதலை செய்ய முடியாதுன்னு நீங்கள் காங்கிரஸுக்கு பயப்படுறீங்க.
இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய முடியாது, நீங்க பிஜேபி பேப்பீங்க. அது விடுங்க, அது ஒரு காலம் வரும், எங்கள்கிட்ட அதிகாரம் வரும், அதைக்கு நாங்க என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிறோம். நீங்க இப்ப முதல்ல இதை செய்யுங்கன்னு தான் இப்ப நாங்க அந்த கோரிக்கை வச்சு போராடுறோம். அதுதான் வேற வேற என்ன காரணம் இருக்கு சொல்லுங்க. ஆனால் வெளிநாட்டை விரும்பாங்க, இது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டியதுதான். சட்டம் விடுதலை செஞ்சிருச்சு இல்ல, அப்புறம் விடுதலை செய்ய வேண்டியது என்ன? அவங்களுக்கு ஒரு கடை வச்சிட்ட கொடுத்து விரும்பிய நாட்டுக்கு நீங்க போங்க, போய் பாதுகாப்பா போய் இருங்கன்னு கண்காணிக்க வேண்டியது தானே. சிறை விடுப்புல என் தம்பி பயாஸ் வந்தாரு, அவர் என்ன என்ன குற்றச்செயல் ஈடுபட்டாரு? அப்ப நீங்க அவரை கண்காணிங்க, கண்காணிங்க, ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வச்சு ஒரு இடத்துல கண்காணிங்க, விடுதலை செய்யுங்க, ஒரு இடத்துல தங்கி இருக்கிற இடத்த பதிவு பண்ணிட்டு கண்காணிங்க. அப்புறம் அவருக்கு கடவுள் சீட்டு கிடைச்சோன்னு ஏதாவது ஒரு நாட்டுக்கு போட்டோம், என் மகன்லாம் வெளிநாட்டுல இருக்கான், வயச பையன், நாங்கள் வெளியில இருக்கோம், அப்ப என் பிள்ளைகள் எல்லாமே வெளிநாட்டுல போறாங்க. இப்ப எங்க அக்கா நளினா அவங்க வெளிநாட்டுக்கு, எங்க அக்கா மக லண்டன்ல இருக்குதா, அங்க போயிட போறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இதா, அது இனோக்கா இருக்கணும்ல. எல்லாருக்கும் தெரியும் நம்ம ஊர்ல திண்ணையில நம்ம சித்தப்பா பெரியப்பா மாமா எல்லாம் சீட்டானால குற்றம் சொல்லி தூக்கி ஜெயில போட்டதெல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு வந்து அத அந்த ஆன்லைன்ல அதை விளையாடுறத வந்து அறிவு திறன் சார்ந்ததுன்னு பேசுற ஒரு கூட்டம் இருக்கு, அது என்ன சொல்லுங்க? சூதாட்டத்துல என்ன பேருக்கு மேல இறந்துருக்கான் பெண்ல ஆண்ல இருந்து எல்லாம் தற்கொலை, அது தெரியுது, மக்களை பாதிக்குதுன்னு அதை தடை செய்யுங்கன்னா அதுக்கு ஆளுநர் கையெழுத்து போடல அப்படின்ட்டு அவரு. இந்த மாதிரி அதிகாரங்கள் இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும்? இப்ப சட்டம் சட்டத்தை போட்டு சட்டம் செயலாக்கம் பெறணும்ல. தமிழ்ல வழக்காடுற உரிமைக்கு நாங்க வந்து சட்டம் போட்டீங்க, குடியரசுத் தலைவர் கையெழுத்து வேணும், ரெண்டு மூணு குடியரசுத் தலைவரை நீங்களே தேர்வு பண்ணீங்க, அவர்கிட்ட சொல்லி ஒரு அழுத்தத்தை கொடுத்து ஒரு கையெழுத்து போடுப்பா அப்படின்னு சொல்லிருக்கலாம்ல. அப்புறம் சட்டம் என்ன எங்களுக்கு என்ன, சும்மா சட்டத்தை கேட்கும்போது அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகலாம் நீங்க, அனைத்து சாதியும் உள்ள போயிட்ட, அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகுதில்ல, இங்க பிரச்சனை அன்னை தமிழ்ல அர்ச்சனை இருக்கணும், அதான் இங்க முக்கியம், அதான முதன்மையானது. அதை கேட்டு நீ இப்போ ஏன் கோயில், என்னுடைய இறைவன் சிவன் முருகன் எல்லாரும் என்னுடைய இறைவனுக்கு முன்னாடி என் தாய் மொழி, அவன் பேசுற மொழியிலேயே உங்க தும்பி காமம் செப்பது கண்டது மொழியுமோன்னு செயல் எழுதி இறைவனார்னு கையெழுத்து போட்டுக்கானே, முன்னாடியே தமிழ்ல மந்திரவாத முடியாது. அவையவன் தமிழலி பருகதை வந்தோம்னு அவையோட தமிழோடு பேசிட்டு இருந்த எங்க முருகன் முன்னாடி தமிழ்ல மந்திரவாதம் முடியாது, கூட முழுக்க செய்ய முடியாது. இது ஒரு கொடுஞ்செயல் தான். இதெல்லாம் சட்டம் 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 இயற்றது பெருசு இல்ல, அது ஒரு நாள் செய்தியா இருக்கக்கூடாது, செயலாக்கம் பெறணும். தேர்தல் நேரத்தில் வந்து அச்சு ஊடகம் எல்லாத்துக்குமே விளம்பரம் செய்யறோம், வச்சோம் பல இதுகள் வந்து 18 லட்சம் 20 லட்சம் கேட்டது எங்களுக்கு முடியல, அவங்க குறைவான கட்டணத்துக்கு போட்டாங்க, அதனால பண்ணோம். பிள்ளைங்க போய் அணுகிருக்க வலை ஒளியில உங்க எங்க பேச்சை போடுங்க, எங்க பேச்சு காசும் இல்ல ஒண்ணும் இல்ல, அது போய் பேசிட்டு அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லிருப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கான கூட்டி வர யாரு யாரு சொன்னது? அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்கார தான் தம்பி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நடக்கிறது தான், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவர அவர் ஒரு விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமான் நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன, பேசுவார? தம்பி அதிமுக எனக்கு எது காசு கொடுக்கணும், எனக்கு எது காசு கொடுக்கணும்? எதையாவது ஒருத்தர் பேசுறதா தம்பி, அவங்க ஒரு ஒரு கருத்தை அவங்க ஒரு பதிவு பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் ஒரு துளியும் உண்மை கிடையாது. நான் ஓட்டை பிரிக்க வந்த ஆளு கிடையாது, நாட்டை பிடிக்க வந்த ஆளு,
உங்களுக்கு வந்து அதிமுக வந்து இந்த திமுக ஓட்ட நான் பிரிச்சிருவேன் அப்படின்னா திமுக பலகீனமா இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களே. சீமான பலகீனப்படுத்த நீங்க பி டீம் சொல்லிட்டு இருந்தீங்களா, அதை என்ன பண்றது? அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது இருங்க, அதை எந்த மாதிரி எடுத்துக்கிறது? சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருமே பேசிட்டு இதுல பைத்தியக்காரத்தனமா, அதை என்ன பண்றது? அதை ஊர் ஊரா பேசிட்டு இல்ல, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டா பிஜேபி வந்துருங்க. பிஜேபி நாலு இடத்துல வந்துருச்சு, நான் ஒரு இடத்துல வரல. அப்ப நீங்க அதை எப்படி பேசணும் பண்றது? தம்பி, அவர் ஒரு ஊடகம் வச்சிருக்கிறாரு, அவர் கருத்தை பதிவு பண்றாரு, அதுக்கு என் கருத்து கேட்கணும். நான் என்ன சொல்றேங்கிறது என்னுடைய கருத்து, என் கட்சியின் கொள்கை முடிவு, இதுதான் கருத்து, புரியுதா? நான் வந்து மெயின் டீம் நான் தான், நான் தனிச்சு நின்று சண்டை செய்யறேன். நீங்க அதிமுக இவர்களுடைய பி டீம் அவருடைய பி டீம் அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கு வந்திருக்காரு, ஸ்டாலின் முதல்வராகவே ஆயிருக்க முடியாது. 37 இடத்துல வெறும் 300 இடம், 400 வாக்கு, 500 வாக்குல தான் அதிமுக தோக்குது. அந்த இடத்துல நான் 30,000, 27,000, 18,000, 20,000 வாக்கு வச்சிருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னாலதான் திமுகவே வந்திருக்கு. அப்ப திமுக பி டீம் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சரா இருக்கிறது காரணமே நான் தான். என்ன சர்வே எடுத்து பாத்துக்கோங்க. அப்ப திமுக பி டீமா நான் அப்புறம் சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்கிறது. அவர் பி டீம் ஏ டீம், நான் மெயின் டீம். இந்த அரசியல் நாங்க தான் கிங்கு, நாங்க தான் நம்பர் ஒன் தமிழ் தேசிய அரசியல். அது தம்பி அதெல்லாம் அது வந்து அது இதுல பேசுறதானே தம்பி, அவங்க வசதிக்கு நேர்ல வந்து தம்பி ராஜவன் நாகராஜனோ அல்லது தம்பி மாதேஷோ என்கிட்ட கூட்டிட்டு வாங்க, ரெண்டு பேருமே வைக்கிறவங்க நான் இருக்கேன், என்ன பேச சொல்லிருங்க. அவர்கிட்ட தம்பி கேட்கணும் தம்பி நான் ரெண்டு அடி அடிச்சா போய் சரணடைஞ்சு ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்ற ஆளா நான். கட்சிக்கு பதில் இதெல்லாம் கண்டுகூடாது தம்பி, இது ஒரு அவதூறு, இதை போய் பேசிட்டு வேண்டியது இல்ல. அது எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பேசப்பட்டது அதெல்லாம் போய் பேசிருக்க, துளியும் உண்மை இல்லாத போய் வருத்தப்பட்டு பேசிட்டு வேண்டியது இல்ல. சரி போப்பா, பேசிட்டு போப்பா. தேர்தலை முன்வைத்து பல கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இறக்கி மூலமாக இளைஞர்களை கைப்பற்றணும் பாஜகவுடைய வாரம் செயல்படுது, இதெல்லாம் தான் தொடர்ச்சியாக. அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான், நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியம் எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கான கூட்டி வர யாரு யாரு சொன்னது? அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்கார தான் தம்பி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியா நடக்கிறது தான், இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவரை அவர் ஒரு விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமா நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன, பேசுவார? இந்த அரசியல் வந்து நாகரிகமான போக்கு இல்லை. ஏன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வந்து ஊடகம் கைகட்டுது, அவங்களுக்கு வசதிக்கு பேசுது. இப்போ அதை போய் இல்லையே தம்பி கலைஞர் தொலைக்காட்சி கூப்பிட்டா கூட பேசி கொடுப்பேன், கூப்பிட சொல்லுங்க, நம்ம கொடுக்குறேன். ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் அது ஒரு தம்பி, அது வந்து எப்பவுமே ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர நிலைப்பாடு கிடையாது. இப்ப பாலிமரை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னை ரொம்ப கடுமையா விமர்சிச்சுட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்ப என்னுடைய பேச்சுகளை இப்ப போடுறாங்க, என்னுடைய நேர்காணல போடுறாங்க, அது போட்டு இது பண்ணிக்க முடியல. ஒரு நிரந்தரமான நிலைப்பாடு வந்து ஊடகவியலாளருக்கோ ஒரு ஊடகத்துக்கோ இருக்காது. ஒரு நாள் சரியின்படும், ஒரு நாள் தவறுபடும், ஒரு நாள் தவறுபடும், ஒரு நாள் சரியின்படும். அதனால அதை போய் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது, அது ஒரு பகைமையை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆவின்
கொள்முதல் கொள்முதல் ஆவினோட பாலுக்கு ஊட்டக்கூடிய அந்த பால் விவசாயிகளுடைய கொள்முதல் விலையை உயர்த்து கொடுக்கணும்னு சொல்லி தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்தி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்து மூன்றாவது நாளாக இன்று பால் அரசாங்கத்திற்கு ஊத்தாம விவசாயிகள் புறப்படுகிற ஒரு நிலை இருக்கு. பால் தட்டுப்பாடு சில இடங்கள்ல இருக்கு. எப்படி பாக்குறீங்க தமிழக அரசு தனியார் பால் நிறுவனங்களுக்கு கொடுக்கக்கூடிய சொற்ப பணமாக கூட ஆவை கொடுக்கல அப்படின்ற விவசாயிகள் அரசு கவனத்தில் எடுக்கணும். நமக்கு வந்து ஆந்திரால இருந்தா பெருளவுல பால் வருது. ஆந்திரால இருந்தா நம்ம எடுக்கிறோம். விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு வந்து அவங்க போராட்டத்துக்கு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கையை ஏற்று அதை ஆவணம் செய்யணும். அதான் அரசு அதுல கவனத்தில் எடுக்கணும். எல்லாரையும் போராட வீதிக்கு இறக்கி விட்டுட்டு அப்புறம் நல்லாட்சி கொடுக்கறோம்லாம் பேசக்கூடாது. திராவிட மாடல் ஆட்சியெல்லாம் பேசக்கூடாது. அது வேடிக்கையானது. அங்க பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல போராடுறான். இங்க போக்குவரத்து தொழிலாளர்கள் எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. தெருவெங்கும் போராட்டம் இருக்குது அரசுக்கு எதிராக, அரசு நிர்வாகத்துக்கு எதிராக. அதனால நாங்க நல்ல ஆட்சி கொடுத்துருக்கோம். நம்பர் ஒன்னா நாங்க இருக்கோம். இதெல்லாம் வீண் பெருமை தானே. தமிழ் தேர்வு எழுத வரல. தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பாத்தீங்களா? திராவிட மாடல். தமிழர் நாட்டில் 50,000 பிள்ளைகள் வந்து தமிழ் தேர்வு எழுத வரல. இது மாதிரி ஒரு கேவலம் ஒரு அவமான உலகத்தில் எந்த இனத்துக்கு வந்திருக்கும் சொல்லுங்க பாப்போம். தாய்மொழியில தேர்வு எழுத வரல பிள்ளைங்க. குழந்தையில வேலைக்கு அனுப்புற நிலைமையில வச்சிருக்கது யாரு? அதே நீங்க பெற்றோர் மேல பழி போடுறீங்க. நீங்க விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. தலைமை ஆசிரியர்கள்லாம் நீங்க முன்னாள் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு நிதி திரட்டி பள்ளி கட்டடங்களை சீரமைச்சுக்கிறீங்க. சமாதி கட்டுறதுக்கு காசு எங்கிருந்து வருது? பேனா வைக்கிறதுக்கெல்லாம் காசு, செலவைக்கிறதுக்கு காசு, அதெல்லாம் எங்கிருந்து வருது? எத்தனை கோடி குட்டியிருக்கீங்க? 400-500 கோடி. ஒரு இடைத்தேர்தல் ஒரு தொகுதிக்கு 3 ஆண்டுகள் தான் அந்த பதவியே இருக்க போகுது. அதுக்கு 400 கோடி கொட்டி செலவு பண்றீங்க ஒரு தொகுதிக்கு. இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னா எந்த அதிகார திமிரில் ஆடுறதா? ஓராண்டுல இல்ல, நீண்ட காலமா நடக்குது. நானே அந்த போராட்டத்துல பல ஆனா இவர் எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த போராட்டத்தில் போய் பங்கேற்று நான் வந்து அதை சரி செய்வேன்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல. அப்ப எல்லாம் வெற்றி வாக்குறுதி தானே. எல்லாமே அப்படிதான். நீட்டு தேர்வு ரத்துல இருந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு நான் 2 மாசத்துல விசாரிச்சு சொல்லிடுவேன். இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து நான் 100 நாள் அதை நிறைவேற்றிடுவேன். உங்க அகவலைப்படியே உயர்த்தி நான் கொடுத்துருவேன். எல்லாமே வெற்று வாக்குறுதி தானே. அந்த பெட்டி வாங்கினாங்கல்ல, இந்த மனுக்கள் வாங்கி பூட்டினாங்கல்ல, சாவியை தொலைச்சிட்டாங்க. பிரச்சனை அதுதான். இப்ப நாம தான் உடச்சு ஒவ்வொன்னா எடுத்து இந்த வருங்க இந்த ஒரு இது இருக்குதுங்க இந்த ஒரு இது இருக்குங்கன்னு காட்ட வேண்டியது இருக்கு.